ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கும் ஜூலை 24 செல்லம்மா சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து செல்லம்மா வந்து மகேந்திரன் கிட்டையும் லக்ஷ்மி கிட்டையும் கோயிலுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு மலரை கூட்டிகிட்டு கிளம்பும்போது மகேந்திரன் நானும் வரேன் அப்படிங்கிறாரு. அப்போனே செல்லம்மா இல்லையா, நான் வந்து மலரை மட்டும் கூட்டு போகிறேன்னொன்னே சரின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. ஆனால் ஒன்று புது கார் வாங்கின பிறகு நீ எங்கே போனாலும் என்னையும் கூட்டிகிட்டு தான் போகணும் சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. பாவம் செல்லம்மா ரொம்ப அப்படியே அழுதுகிட்டே மலரையும் கூட்டிகிட்டு வராங்க. அப்போ ஒரு இடத்துல ஸ்கூட்டி எடுத்துகிட்டு ஒரு இடத்துலேருந்து நிப்பாட்டும் போது ஆப்போசிட்டில் அந்த ஆம்னி அந்த கார் நிற்குது. இப்போ மாணிக்கம் ஃபோன் பண்ணி என்ன உனக்கு ஆப்போசிட்டில் அந்த கார் இருக்குல்ல அதில் ஏறி வா அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ மலரையும் வந்து ஏற்றிட்டு செல்லம்மா ரொம்ப அழுகிறாங்க. அப்புறமா மலரோட கையை பிடிச்சிட்டு நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகிறாங்க. அப்போ மலர் என்னன்னு கேட்டோடனே மாணிக்கம் ஃபோன் பண்ணினதுலேருந்து இப்போ வரைக்கும் உள்ளது எல்லாத்தையும் சொன்னோன்னே, ஏமா அந்த மாணிக்கம் எப்படி இருக்கிறாருன்னு சொல்லிட்டு மலரும் செல்லம்மா கூட இருக்கிற அழுதுறா. அப்போ உடனே செல்லம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, என் உயிர் இருக்கிற வரைக்கும் உன்னை உனக்கும் சுத்துசாருக்கும் நான் எதுவும் நடக்க விட மாட்டேன், நீ பயப்படாமல் வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே என்னாகுதுன்னா, சித்து மயக்கத்தில் இருந்தார்ல, அவருக்கு முழிப்பு வருது. பக்கத்தில் மனோகர் இருக்கிறாரு. இவங்க ரெண்டு பேரும் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, சித்துவை போட்டு தள்ளிட்டு இவங்க ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு இலங்கைக்கு போடணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி முடிக்கிறாங்க. அப்புறமா சித்து கண் விழிக்கும் போது மாணிக்கம் வந்து சித்துக்கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி மலரும் செல்லம்மாவே இங்கே வந்துட்டுருக்காங்க, அவங்க வந்தோடனே நீ அவங்கள தேடியே கண்டுபிடிக்காத அளவுக்கு நான் வேறு ஊருக்கு அவங்கள கூட்டிகிட்டு போயிடுவேன், உன்னால் அவங்கள கண்டுபிடிக்க முடியாது, என்ன நாட்டை ஆடினீங்க அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. இப்போ செத்து என்ன சொல்கிறேன்னா, கையை அவுத்து விட்டுட்டு பேசுடா அப்படின்னு. ஆனால் மாணிக்கம் வந்து சித்துவை அடித்ததில் சித்து மறுபடியும் மயங்கிடுறாரு. அதுக்குள்ளே செல்லம்மா இங்கே வந்துடுறாங்க. இங்கே வந்தோடனே மலரை வந்து வெளியில் விட்டுட்டு செல்லம்மாவை மட்டும் உள்ளே போக சொல்கிறாங்க. அப்போ இல்லாட்டி நீங்கள் ஒவ்வொரு நிமிஷம் லேட் பண்ண அங்கே சித்துவை வந்து எங்கள் பாஸ் அடிச்சுட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்தவன் சொல்கிறான். இப்போ செல்லம்மாக்கு என்ன முடிவு பண்ணனே தெரியல, இவளை விட்டுட்டு எப்படி உள்ளே போகிறதுங்கிற யோசனையிலேயே நிற்கிறாங்க. அதோடு என்னோடய எபிசோட் என் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்னென்னா, செல்லம்மா உள்ளே ஓடி போய் சித்துக்கிட்ட போய் சித்து சார் சொல்லிட்டு எழுப்புறாங்க. இங்கே மலர் வெளியில் இருக்கிறாள், அவளுக்கு மாணிக்கம் வந்து ஏதோ கொடுக்குறாரு. உடனே மலர் வந்து அதை தட்டி விட்டுட்டு மாணிக்கம் செவுட்டில் ஒன்று போடுறா, ஒன்று நான் எவ்வளோ நல்லவே நினச்சேன், ஏன் சித்துவை இந்த மாதிரி கடத்தி வச்சு கொடுமைப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் அழ ஆரம்பிக்கிறாள். அதோடு என்னோடய எபிசோட் என் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.